Kana Gavani, multiplication of any number by 9. Vedic method. ஒரு என்ன கொடுத்தாங்கன்னா அது 9ஆல எப்படி எளிமையா பெருக்குறது வேத கணித முறை. ஏற்கனவே மிஸ் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், ரெண்டு மூணு வீடியோவே போட்டிருக்கேன். நைன் டேபிள் எப்படி எழுதணும், அப்புறம் பிட்வீன் இன்பிட்வீன் இடையில இடையில கேட்டா எப்படி சொல்லணும், அப்புறம் நைன் அண்ட் 99 999 இப்படி எப்படி பெருக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். ஒரு பேரண்ட் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி தர்றது அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி மல்டிப்ளை பை நைன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் மறுபடி வந்து ஒரு அந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சரி அதெல்லாம் வேண்டாம், இப்ப ரொம்ப புரியணும், ரொம்ப சிம்பிளா செய்யணும், சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க அப்படின்னா நல்லா கவனிடாகனா லிசன் டு மீ. இப்ப கவனி, ஃபோர் ஃபோர் இன்டு நைன் நல்லா கவனிக்கணும். ஃபோர் இன்டு நைன், முதல் இந்த நைன் தெரியணும்னா இந்த காம்ப்ளிமெண்ட் தெரியணும். என்னன்னா எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 10 கிடைக்கும், வாட் ஆர் த டூ நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் என்னது 0 பிளஸ் 10 10, அடுத்தது 1 பிளஸ் 9 10, 2 பிளஸ் 8 10, 3 பிளஸ் 7 10, 4 பிளஸ் 6 10, 5 பிளஸ் 5 10. புரியுதா? ஜீரோவையும் பத்தையும் கூட்டினா 10, ஒன்னையும் ஒன்பதையும் கூட்டினா 10, ரெண்டையும் எட்டையும் கூட்டினா 10, மூணையும் ஏழையும் கூட்டினா 10, நாலையும் ஆறையும் கூட்டினா 10, அஞ்சையும் அஞ்சையும் கூட்டினா 10. அப்ப 10ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? பூஜ்ஜியம். புரியுதா? வாட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 10? 0. வாட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 0? 10. வாட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 1? 9. வாட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 9? 1. ரெண்டோட நிரப்பி என்ன? 8. எட்டோட நிரப்பி என்ன? 2. புரியுதாடிக்கணும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்கு வேணுன்றதுனால ரெண்டையும் சொல்றேன். புரியுதாடாக்கண்ணா? காம்ப்ளிமெண்ட்னு வச்சுக்கோங்க, தமிழ் மீடிய குழந்தைங்க நிரப்பின்னு வச்சுக்கோங்க. 8 கொடுத்தா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டா 2. 2 கொடுத்தா அதனோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டா 8. புரியுதாடாக்கண்ணா? அதே மாதிரிதான் இதெல்லாம். 6ஓட காம்ப்ளிமெண்ட் 4, 4ஓட காம்ப்ளிமெண்ட் 6. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம எழுதிடலாம். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப 4 நைன்ஸா இருக்குன்னு சின்ன குழந்தைங்க, அதனால பொறுமையா சொல்லித்தரேன், ஒன்னும் இது பண்ண வேண்டாம். ரைட்டா? இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் பிரச்சனையே கிடையாது. இருக்குன்னு சிங்கிள் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா கவனிங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ப்ரிடிசெசர். புரியுதா? இதனுடைய ப்ரிடிசெசர், ப்ரிடிசெசர் என்ன? 3. ரைட்டா? இதனுடைய ப்ரிடிசெசர். அடுத்தது இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன? 6. அவ்வளவுதான். ஈஸியா வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? இப்ப தமிழ் மீடிய குழந்தைங்களுக்கு இப்ப பாரு, 7 9 சொல்ற இதனுடைய முன்னி, 7ஓட முன்னி என்ன? 6. ரைட்டா? அடுத்தது இதனுடைய நிரப்பி, 7ஓட எந்த எண்ணை கூட்டினா 10 வரும்ன்றது. அப்ப என்னது? 3. புரியுதாடாக்கண்ணா? இதனுடைய ப்ரொடியூசர் 6. வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு 7 டு கெட் 10? 3. இப்ப சிங்கிள் டிஜிட் நமக்கு பிரச்சனை கிடையாது, எப்படி இருந்தாலும் சொல்லிடுவீங்க, எந்த நம்பர் கேட்டாலும் சொல்லிடுவீங்க. ரைட்டா? இப்ப 2 டிஜிட் நம்பர் எப்படி? ரைட்டா? பாக்கலாமா? இப்ப பாருங்க, 14 பெருக்கல் 9. இதை எப்படி மிஸ் செய்யறது? ஒரே ஒரு ப்ரொசீஜர் தாண்டி கண்ணு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டிஜிட்டை விட்டுருங்க, இந்த யூனிட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்டை விட்டுருங்க. இங்க என்ன டிஜிட் வருது அப்படின்றத பாருங்க. இந்த டிஜிட் என்னன்றத பாருங்க. இங்க என்ன டிஜிட் இருக்குது? இங்க என்ன நம்பர் இருக்கு? 1. அப்ப இதனுடைய சக்சசர், இதனுடைய சக்சசர், சக்சசர்னா எப்படி வரணும்? ஆட் பண்ணா வரும். 1 ஆட் பண்ணா சக்சசர் வரும். புரியுதுங்களா? அப்ப இந்த 14 நல்லா கவனிங்க, இங்க 14 இருக்குதா? இந்த 14ல இருந்து இங்க வருதா என்ன? இந்த யூனிட் பிளேஸ்ல இருக்கிற நம்பரை விட்டுறணும். நல்லா கவனி, இந்த யூனிட் பிளேஸ்ல இருக்கிற நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பரோட சக்சஸரை எடுக்கணும். புரியுதா? மீதி இருக்கிற நம்பர் இங்க என்ன? 1 1ஓட சக்சஸர் என்ன? 2. அப்ப 14 - 2 என்னடா கண்ணா? 12. ரைட்டா? அதுக்கப்புறம் 4ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? இந்த 4ஓட காம்ப்ளிமெண்ட் இங்க பாத்துருக்கோமா? 4ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 6.
இதுதான்டா கண்ணா ஆன்சர். வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா புரியலையா? ரைட்டா? இப்ப அடுத்தது கவனி, தமிழ் மீடிய குழந்தைங்களுக்காக சொல்றேன், நல்லா கவனி. 42 × 9 நீ எதை விட்டுறணும், இந்த ஒன்றாம் ஸ்தானத்துல என்ன இருக்கோ அதை அப்படி விட்டு இதை எடுக்கக்கூடாது. இது அப்புறம்தான் நமக்கு, புரியுதா இல்லையா? ஒன்றாம் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய என்ன நீங்க அப்படியே விட்டுருங்க. இப்ப இங்க என்ன இருக்குது? 4. இங்க என்ன இருக்கு? 4. 4ஓட தொடரி, புரியுதா? 4னுடைய தொடரி. அப்படி தொடரின்ற வார்த்தையெல்லாம் தெரியலன்னா இந்த 4ஓட என்ன பண்ணிக்கோ, 1 கூட்டிக்கோங்க. 1 கூட்டினா என்ன? 5. அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்னா 42 − 5. 42ல இருந்து 5 கழிக்கணும், புரியுதா? அதே மாதிரி இது கழிக்கிறது அப்படித்தான், ரொம்ப அப்படி இப்ப பாரோ பண்ணி கழிக்கிறது அப்படின்லாம் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? இங்க பாருங்க, 42 − 5 நல்லா கவனி. இங்க இருந்து 32 எடுத்துக்கிறேன் நான், இங்க 32. இங்க என்ன இருக்கும்? 10 எடுத்துக்கிறேன். 10ல 5 போச்சுன்னா 5. அப்ப என்ன வரும்? 37. அப்ப இங்க என்ன வரும்? 37. 2ஓட காம்ப்ளிமெண்ட், 2ஓட நிரப்பு என்ன நமக்கு? 8. 2ஓட நிரப்பு என்ன? 8. இதுதான்டா கண்ணா ஆன்சர். புரிஞ்சிட்டீங்களா? புரியுதா புரியல? 42 − 5 அப்படின்றதுதான் இங்க 37. இல்ல மிஸ் நான் எப்பவும் போல போட்டுக்கிறேன்னா போடு. இங்க என்னது? 3. இங்க என்ன வரும்? 12, புரியுதா? 10ல 5 போச்சுன்னா 5, 5 × 2 கூட்டினா 7, 37 அப்படின்னு வரும். அதனால சப்ராக்ஷன் அப்படிதான் ஈஸியா. நான் சொல்லி கொடுத்துருக்கவங்க, ஃபாலோ பண்றவங்க என்னோட வீடியோவை அது மாதிரி சப்ராக்ட் பண்ணிக்கோ, இல்ல அப்படின்னா இப்படி பண்ணிக்கோங்க, கழிச்சுக்கோங்க. சரியா? ஈஸியா இருக்குதா இல்லையா? இல்ல மிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா இங்க பாருங்க, 97 × 9 97 × 9. கண்ணு இதையே அப்படிதான். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இதனோட காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கிறேன், ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ண, இதை செஞ்சுட்டு இதை செஞ்சேனா, நான் சொல்றேன்ல நம்மளோட கன்வீனியன்ட் என்னன்றதை பார்த்து நீ செய்யணும். இப்ப 7ஓட காம்ப்ளிமெண்ட், 7னுடைய நிரப்பி என்னடி கண்ணு? 7னுடைய நிரப்பி 3. 7னுடைய நிரப்பி என்ன? 3. இதை எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 9ஓட எதை கூட்டணும்? 1 கூட்டணும். எதை கூட்டணும்? 1 கூட்டணும். 1 கூட்டினா என்ன? 10. அப்ப இங்க என்ன வரணும்னா 97 − 10. 9ஓட 1 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? 10. அப்ப 97 − 10 என்னது நமக்கு இங்க? 87. 97 − 10 என்னது? 87. வந்துருச்சு ஆன்சர். புரிஞ்சுதா புரியலையே அடிக்கணும்? அதனால நீங்க இங்கிலீஷ் மீடிய குழந்தைங்க இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல சொல்லிப்பாரு, தமிழ் மீடிய குழந்தைங்க தமிழ்ல சொல்லிப்பாரு, புரியுதா? 97 − 10 என்னது? 87. அதனால இந்த காம்ப்ளிமெண்ட்டை எழுதிட்டும் இதை செய்யலாம், இல்ல இதை செஞ்சுட்டும் இந்த காம்ப்ளிமெண்ட் எழுதலாம். இந்த நிரப்பியை எழுதிட்டும் இதை கழிச்சு போடலாம், இல்லாட்டி இதை கழிச்சு போட்டுட்டும் நிரப்பி எழுதலாம். சரியா அடிக்கண்ணு? இப்ப 3-digit நம்பர் ஒன்று பார்க்கலாமா டாக்கண்ணா? கவனிங்க, இப்ப 125 × 9 ரைட்டா? இப்ப நான் முதல்ல காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்? காம்ப்ளிமெண்ட். அப்ப இதனோட காம்ப்ளிமெண்ட் என்ன? 5. அடுத்தது இங்க என்ன நம்பர் இருக்கு? 12, புரியுதா? 12ஓட எதை ஆட் பண்ணணும்? +1, இல்லாட்டி சக்சஸர்னு வச்சுக்கோ. இந்த +1 எல்லாம் ஆடிங்களா சொல்லக்கூடாது. நான் குழந்தைங்கன்றதுனால டக்குன்னு சொல்றேன். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க உடனே என்ன பண்ணிடணும்? 125 ல இருந்து 13 நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? அப்ப என்ன வரீங்க? 13. அப்ப 125 − 13 அப்ப இங்க என்ன வரும்? 112. புரிஞ்சுதா அடி கண்ணுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? இதையும் அப்படிதான். எப்படி சப்ட்ராக்ட் பண்றது? உடனே இந்த 100 நமக்கு தேவையே கிடையாது. இந்த 100 அப்படியே தான் இருக்கும். இந்த 25 ல இருந்து 13 போகணும். இது வந்து 5ல 3 போச்சுன்னா 2, 2ல 1 போச்சுன்னா 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நான் தான் சொல்றேன்ல, இப்ப வந்து இது பாரோ பண்ணி சப்ட்ராக்ட் பண்றதா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க, அதனால நீங்க இப்படி போட்டுக்கோங்க, புரியுதா? மென்டலா செய்யற மாதிரி ரெடி ஆகிக்கணும். இன்னொரு சம் கொஞ்சம் பெருசா கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப என்ன பண்ணலாம்? 467 × 9, புரியுதா? என்னது? 467 × 9 ரைட்டா? இப்ப 7ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 3. 7னுடைய நிரப்பி இத பாருங்க இங்க, ரைட்டா? 7னுடைய நிரப்பி என்ன? 3. அடுத்தது 46. 46னா நீங்க எதை சப்ட்ராக்ட் பண்ணணும், எதை கழிக்கணும்? 47 அப்படின்னா இதனோட சக்சஸர் என்ன? 47 சப்ட்ராக்ட் பண்ணும். 47 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு இங்க என்ன வரும்?
40 20 40 40 20 40 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
அந்த நம்பரையே சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரையே கழிங்க. அப்ப 20ல 2 போச்சுனா 18. 20 minus 2 18. அடுத்து என்ன போட்டுக்கணும்? 0 போட்டுக்கணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப அடுத்து செஞ்சு பார்க்கலாமா? 80 into 9 டக்குன்னு சொல்லிரணும் நம்ம. 80 ல எதை சப்ட்ராக்ட் பண்ணனும் நம்ம? 8 சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப என்ன வரும்? 72. புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்? 0. 80 ல எதை கழிக்கணும்? இங்க என்ன நம்பர் இருக்குதோ அதே நம்பரை தான் கழிக்கணும். புரியுதுங்களா? சக்சஸர் எடுக்க கூடாது, தொடரி எடுக்க கூடாது. அப்ப என்னது? 720. வந்துருச்சு அடிக்கணும். கொஞ்சம் பெரிய நம்பரை எடுக்கலாமா? 490 into 9. 490 into 9. இப்ப இதுல எதை சப்ட்ராக்ட் பண்ணோம்? 40. பண்ணி இதெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கேப் கொடுத்து வந்து நீ இது மென்டலா சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சரை மட்டும் தான் போடணும். புரியுதுங்களா? இப்ப 49. 49-ஐ சப்ட்ராக்ட் பண்ணா இங்க என்ன வரும்? 441. என்ன செய்யுது? 0. அதே மாதிரி இது சப்ட்ராக்ஷன் பாருங்க. 490 minus 49-ஆ. இப்ப இத எப்படி நான் சப்ட்ராக்ட் பண்ணுவேன்னா நல்ல கவனிங் இந்த இடத்துல 50 எடுத்துக்குவேன். அப்ப இங்க என்ன இருக்கும்? 440 இருக்கும். 50 ல 49 போச்சுன்னா என்னது? 1. அப்ப பிளஸ் 1-னா 441. அதனால இந்த சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் வரக்கூடாது. இந்த இதை எழுதிட்டு டைரக்டா என்ன வரணும்? ஆன்சர் தான் வரணும். அதனால இந்த ஸ்டெப் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறோம். புரிஞ்சுதுங்களா? அதனால இது வந்து நீங்க கால்குலேஷன்ல கொண்டு வரக்கூடாது. இது வந்து மென்டலா தான் நீ கால்குலேட் பண்ணும். நல்லா புரிஞ்சுது அடிக்கணும். யூனிட் பிளேஸ மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் வர்ற நம்பரோட சக்சஸரை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டு இந்த யூனிட் பிளேஸோட காம்ப்ளிமெண்டை எழுதுறீங்க. ரைட்டா? ஒன்றாம் ஸ்தானத்தை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எண்ணினுடைய தொடரி, தொடரின்னா அது ஒன்ன கூட்டிக்கணும். மீதி இருக்க என்னோட எதை கூட்டிக்கணும்? ஒன்ன கூட்டிட்டு இந்த நம்பர்ல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம கழிக்கணும். புரியுதுங்களா? கழிச்சுட்டு எழுதி அப்புறம் இதனுடைய நிரப்பியே எழுதணும். வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா புரிஞ்சுதா? புரியலையே அடிக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. அதனால யூ ஹாவ் டு லீவ் அவுட் த ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸ் யூ ஹாவ் டு ரைட் த காம்ப்ளிமெண்ட் அலோன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? யூ ஹாவ் டு சீ த ரிமைனிங் டிஜிட்ஸ். ரிமைனிங் டிஜிட்ஸோட சக்சஸர் யூ ஹாவ் டு டேக் த சக்சஸர் அண்ட் யூ ஹாவ் டு சப்ராக்ட் இட் ஃப்ரம் த கிவன் நம்பர் அண்ட் ரைட் இட் டவுன் ஹியர். புரிஞ்சுதா? புரியலையே அடிக்கணும். தேங்க்யூ டாக்டர்ங்களா.